சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 73. நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்தவர் எழுத்தாளர் பிரபஞ்சன். 1945 ஏப்ரல் 27 புதுச்சேரியில் பிறந்த பிரபஞ்சன் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், கட்டுரை தொகுப்புகள் என 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்துக்காக 1995 அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபஞ்சன் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று பகலில் அவர் காலமானார். இவருக்கு மனைவி மற்றும் 3 மகன்கள் உள்ளனர். மகன் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டும் என்பதால் 2 நாட்கள் கழித்து இறுதிச் சடங்கு நடக்கவுள்ளது.